ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேண்டாம் பார்த்தீங்களோ அனிமி தான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எதாவது வந்துருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 24 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன கற்றுத்தாங்கன்னா, இந்த பைலாங்கும் பைலிங்கும் நம்ம ஹீரோவை தான் தெரிகிட்டு இருக்காங்க. எங்கள் தெரியுமே நம்ம ஹீரோ கிடைக்கலன்னு பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது அவ்வளோ வச்சு, எனக்கு தெரிஞ்சுக்கணுமோ தப்பாக இருக்குது, சரி வா போகலாங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் போக ஆரம்பிக்காங்க. இப்போ ஹீரோன்னு பார்த்தா அந்த கல்லுக்கு பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிருந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே கடைசி வரையும் என்ன கண்டுபிடிக்க முடியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொன்னதுக்கப்புறம் அங்கே கத்தி, ஓ என் கத்தி இங்கேதான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரோட்டு ஆவிட்டாவே அந்த கத்திக்கிட்ட போய் அவனை ஒரு கட்டை எல்லாரும் மூவ் பண்ணிக்கிறான் அந்த கத்தியை வச்சு. அப்பறம் நல்ல வர தப்பிச்சிட்டவன் கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ கிளம்ப பார்க்குறான். அப்போ யாரோ ஒன்று நிற்கிற மாதிரி இருக்கு. யாராவது சொல்லிட்டு நம்ம ஈரோன் திரும்பி போட்டா அந்த ஃபேங்கோட ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னோட வண்டியை பாட்டியே என்ன வண்டியை வண்டியால் இருக்க ஆளுங்களும் காணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேட்டக்கப்போ நம்ம ஈரோ திரும்பி கீழே வந்துடுறான். அதை பார்த்துக்கப்போ எது கீழே வந்தப்ப அப்போ இவர் என்ன சொல்கிறான், திரும்பி நீ ஆண்டியை மாறிட்டியா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க பைலி, இப்போ என்ன உனக்கு எனக்கு கடத்திட்டு போகணுமா, என்ன கடத்திட்டு போங்கிற மாதிரி நம்ம ஈரோ நிற்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நீ என்ன பேசியிருக்குன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க. டேய் பைலி, பொண்ணு வயசு உனக்கு செட் ஆகலடா. அதை கேட்டதுக்கப்புறம் டேய் நான் உண்மையிலே நான் பொண்ணு தாங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதான் என்ன ஆண்டி. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. அதை கேட்டதுக்கப்புறம் இப்போ இப்போ வேற என்னமா பண்ண ட்ரை பண்ணி அவனை கொல்லாம விட மாட்டேங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வரான். அதை பார்த்தா இந்த ஆண்டி என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப கோவக்கார பையனாக இருக்கியே, பரவாயில்ல வாங்குற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நம்ம இருவும் அட்டாக் பண்ண போகிறோம், கத்தி அப்படி இந்த ஆண்டி வாங்கிடுறாங்க. அதை பார்த்தா நம்ம இருவும் இன்னொன்னே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கூட அவனை தான் தேடிட்டு இருக்கேன், என் ஆளுங்க தான் அவனா கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கத்தியில் இருக்க பேரை பார்த்து, ஓ உன் டீச்சரை விருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப ஓவராக நடிக்கிறம்மா, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ கழுத்துக்கு மேலே கட்டி வச்சுட்டு, உன் டீச்சர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவனுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன ஓவராக நடிச்சிட்டு இருக்க, நீ உண்மையிலே மாஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்க, அதாவது ஃபேங்க் ஃபேமிலியோட மெம்பர் மாதிரி. அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் தான் இந்த உலகத்துலேயே எல்லாம் போனி இன்னும் உனக்கு தெரியாதா. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கலாம், ஐயோ இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க, நீங்கள் தான் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப கைண்டானவங்க, நம்ம ஃபஸ்ட்டுமே படம் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், அதே என்ன ஏமாட்டாங்க அந்தாங்க இப்படி நான் பேசினேங்கிற மாதிரி சொல்லிட்டு தான். அதை கேட்ட நம்ம இந்த ஆண்டி என்ன சொல்கிறேன்னா, அப்படியா நான் ரொம்ப கைண்டான பொண்ணா, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீ அழகான பொண்ணுங்களை பார்த்துக்கே இருக்க முடியாது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதுவரை எந்த அழகான பொண்ணும் பார்த்தல உங்களுக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே உன்னோட டீச்சர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, அவனுக்கு ஸ்டூடெண்ட் தந்துட்டு இவ்வளோ பயப்பெரிய, உனக்கு எதுவுமே எதுவுமே சொல்லித்தல்ல போல இருக்கும் உன் டீச்சருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு அந்தளவுக்குலாம் சொல்லித்தரலைங்க, அதெல்லாம் டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் சரி வேணா நான் உனக்கு தருவாங்கிற மாதிரி இந்த ஆண்டி கேட்குறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் பயப்படுறான், அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப அழகாக இருக்க, என் குடியே இருக்கியாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சுதான். ஆனால் இந்த ஆண்டி அப்படியே ஸ்மைல் பண்ணி, எங்கேயோ ஓடி போனாலும் நான் உன்னை ஈஸியாகவே பிடிச்சிருவேங்கிற மாதிரி அவன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வீழ்த்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம பைலிங்கும் பைலிங் என்ன காட்டுறாங்க, அவங்க ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்திருப்பாங்களே அந்த இடத்துலையும் நம்ம ஹீரோ இல்லை. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பைலிங் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இவன் இந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பைலிங் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு போன இருந்த கருத்தை நான் அங்கே போனாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கே இவனுங்க ரெண்டு பேரும் வரானோ, அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, அண்ணா இடத்துல ஒரு கயிறு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த பைலி, இங்கே ஒரு கயிறு கிடைக்கிறது யாரோ ரிமூவ் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கான் போல இருக்குது, ஆனால் யார் அவனை காப்பாற்றிருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் தனியாக போய் தெரியலாங்கிறத சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணால் ஏதோ ஒரு சின்ன பையன் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் அவனை ஒரு மூஞ்செல்லாம் பார்த்துட்டு, மூணு நாளே சண்டை போட்டுட்ருக்கான், ஆனால் 10 வயசு குறைஞ்சிருக்காங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நமக்கு யாருன்றது இது நம்ம டேமுங்க. அப்போ நம்ம இவன் இருக்கால ட்ரங்கிங் மாஸ்டர்லாம் முடியாமல், நீ உண்மையிலே பெரிய ஆள் தான்ப்பா, என்னால் உன்னை சமாளிக்க முடியல. அரை கேட்டை இவன் என்ன சொன்னா, உன் கூட சண்டை போட்டு எனக்கு பிடிச்சிருங்கிற மாதிரி டேம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அரை கேட்டை இவனும், எனக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாண்டி, ஆனால் நீ நினச்ச மாதிரி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் எதை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம ரங்கி மாஸ்டர் இவ்வளோ நேரம் இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது இருந்தால், அதனால தான் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல தப்பிச்சிருக்க முடிஞ்சிருக்கேன். அடுத்த சீனை கட் பண்ணால் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல யாராக இருக்காங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தா, அங்கே நம்ம டீச்சர் தான் இருக்காரு. நம்ம டீச்சரும் அப்படியே ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்கான ஜெயிலில் அவரை பார்க்கறதுக்கு வேறு யார் இல்லைங்க, நம்ம டீச்சரோட ஃப்ரெண்டு தான். அவர் என்ன சொல்கிறான்னா, அதாவது அந்த மவுண்டெயினில் உன்னோட ஸ்டூடெண்ட் தப்பிச்சிட்டான், என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவர் பாட்டு மூலியமே பதில் சொல்லிட்டுருக்காரு, அது எனக்கு தெரியும், அவனை அவங்களால் என்றைக்குமே பிடிக்க முடியாது என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, உன்னோட அப்பண்டிஸ் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் அவனை இவ்வளோ கேர் பண்ணுறேங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு இவன் என்ன சொன்னான்னா, என் வாழ்க்கையோட அர்த்தமே அவன் தான், லைஃப் ஆஃப் இமார்டல் அவன் மட்டும்தான் எனக்கு. அப்போ இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, உன்னோட ஸ்டூடெண்ட் அப்படியே உன்ன மாதிரி இருக்கான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, டீச்சர் கண்டிப்பாக என்ன மாதிரி தான் இருப்பான்,
ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரையுமே டிஃபீட் பண்ணி நான் கூட்டு போவான். அந்த நாளுக்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக காத்துட்ருக்கேன். என் வாழ்க்கையோட அடுத்ததோட உண்மையான அடுத்தமே அவன்தான். அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்ணுங்கிற ஆசையே வந்துடுங்க மேய்வர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜிம்மிக்கும் அதே சமயத்தில் இன்னொருத்தன் கூட சண்டை நடக்க போடல. அவனை இம்மா வந்து மாஸ்டர் மூணு வச்சுக்கலாம். அவன் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறான். சுவாட வச்சு சண்டை போடுறான், பறந்து அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பூமியில் காலை வச்சனா அந்த கெட்டமே சுக்கு நூறு ஆகுது. இவங்கதான் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இவன் சுவாட வச்சு அந்த இடத்துல கீழே அட்டாக் பண்ணுறான், அந்த இடம்பு நொறுங்கி சுக்கு நூறு ஆகுது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னை டிஃபிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு என்னமோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் கண்டிப்பாக அதை டிஃபிட் பண்ண முடியும், என்னோட லட்சியத்தை அடைவேங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் பறந்து பறந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இவனும் தக்காளி தாறு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டையை பக்கத்துக்கு ரெண்டு கண்ணு பட்டாது, அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இவங்க பவர் எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக வேட வச்சு பிளேட் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் சும்மா இல்லைங்க, அவன் ஸ்வாட தூக்கி போட்டுலாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இதுவுமே இவனை டிஃபிட் பண்ணவே முடியல. இவனை முடிஞ்ச அளவுக்கு அவங்களால தடுக்கதான் முடியுது நம்ம ஜிம்மியால. அதுக்கப்புறம் அவங்க வேகமாக காட்டோட வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாஸ்டர் வூவும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனில் ஒரு ரெண்டு பேருமே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல இவங்க ரெண்டு பேருக்கு ட்ராவ் ஆன மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆன மாதிரி காட்டுறாங்க. இந்த சண்டை நடந்து நாலு நாள் ஆச்சு. அப்போ நம்ம ஜிம்மி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை மந்திரி, நான் ஆல்ரெடி மேரீட் ஆகிட்டேன், அதனால் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் மூவ் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான் எனக்கு தெரியும். அதை கேட்டதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இன்னும் என் நெஞ்சில் வந்துட்டு இருக்கான், அவனை மறந்துட்டு உன்னை என்னால் லவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு இவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் அது புரியுது, ஆனால் ஒன்று என்னால் மறக்க முடியல, நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன்னு உனக்கு தெரியாது, உன்னை நான் எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, உன் ஹஸ்பண்ட் செட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்க போறியா. அதுக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் இருப்பேன், என்னோட காதலில் இன்றைக்குமே அவருக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால் நீ என்னை மறந்துடு. அதை கேட்ட இவனும் சரி ஓகே நான் அதை ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட ஜிம்மி, நீ சீக்கிரமாக இதை புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன், அதுக்காக உன்னோட புரிதலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நம்ம கடைசியும் நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக இருப்பாங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ஸ்டூடெண்ட்டை நானும் மீட் பண்ண போகிறோம், அப்புறம் இன்ட்ரோ பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனு பறந்து போகிறான். இப்போ இவங்களுக்கு நடந்த சண்டைக்கு காரணமே இப்போ இந்த மூவண்டே இவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கு டிஃபிட் பண்ண மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இவங்க சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த சண்டையை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் புக் ஆஃப் அமௌண்ட் வந்து பிளேஸ் கட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தவன் என்ட்ரி அவர் மாதிரி இருக்கான். அவன் ஒரு சர்வெண்ட் மாதிரி. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன், அதாவது பிளேஸ் ஆஃப் கோல்டில் ஒருத்தர் மிஸ் ஆயிருக்காரு, அது கேட்ட போய் யார் மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குமே என்ன சொல்கிறேன்னா, அது மிஸ் ஆனது, அதாவது அந்த ஃபேமிலியோட எழுதர் அவர் உயிரோடு இருக்காரா இல்லைங்கிற டீட்டெயில்ஸ் தெரியுமா. அதுக்குமே என்ன சொல்கிறேன்னா, அவர் செத்து போயிட்டார் தான் நினைக்கிறேன், சரி இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, இதை செஞ்சு அவன் அவ்வளோ சீக்கிரமாக சாக மாட்டான், என்ன பிரதர் சொல்கிறீங்க. அதை கேட்டவன் ஒருத்தன் வீல் சேரில் அப்படியே முன்னாடி வர மாதிரி காட்டுறாங்க. இவன் தாங்க இந்த இடத்தோட ஃபஸ்ட்டு மாஸ்டர்னு கூட சொல்லலாம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இடத்துக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க, அவங்க எதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுங்கள. அதை கேட்ட எவனும், இப்போ நீங்கள் என்ன பயப்படுறீங்களா, என்ன எவன்லி பேலஸ் இருக்கவனை பார்த்து பயப்படணுமா என்னங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்குமே என்ன சொல்கிறேன்னா, நம்ம அவங்க கூட சண்டை போட்டுனா நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதனால் ஒரு விஷயம் நல்லா படிச்சிருக்கோம், அவங்க கூட சண்டை போடணுங்கிற எண்ணத்தை மாட்டிக்கோ, எவன்லி பேலஸ் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, அதனால் அவங்க கூட சண்டை போடுறது பைத்தியகாரத்தனம். அதை கேட்ட இந்த செகண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, அவனுங்க மட்டும் இங்கே வந்தானோ நான் யாருங்க காட்டுறேன், என் சக்தி என்னன்னு காட்டுறேன், அவனுங்க எல்லாருமே கண்ட இடத்துல குன்னு குவிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு அட்டாக் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம இவன்டாங்க ட்ரங்கிங் மாஸ்டர். அப்படி கையை முன்னாடி நீட்டிட்டு, என்ன நான் ஒரு இன்ச்சு இறக்குன்னா நான் உயிர் போயிடும், செத்து போயிடும், ஓகேவா, இன்ன வாட்டி எவன்லி பரிசை பற்றி ஏதாவது பேசினா உனக்கு கொலை பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, அவங்க கொஞ்சம் தெரியாமல் பேசுகிறோம், அவங்கள பற்றி தெரியாது உனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்பனா ஓகே, இந்த ஒரு வாட்டி மட்டும் உன்னை உயிரோடு விடுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கெல்லாம் உயிர் பயம் கட்டிட்டாங்க இவன். அப்போ அவன் பயந்துகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுங்களே மாதிரி இந்த ட்ரங்கிங் மாஸ்டர் கேட்குறான். அப்போ இவனும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டரும், நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், அதை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அப்போ ட்ரங்கிங் மாஸ்டர் வாங்கினதுக்கப்புறம், என்னோடய வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நான் எதிர்பார்க்கல, சரி நல்ல விஷயந்தான், நம்ம திருப்பி சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே எமோட்டல்ஸ் பேப்பர்ஸ் தாங்க. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜிம்மி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதுமாதிரி பேப்பர்ஸ் தாங்க. இவன் மொத்தமாக எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்டே இருக்குது இன்னும் பல பேப்பர்ஸ் வந்து இன்னும் இருக்கு, சில சில கண்ட்ரியில் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த எபிசோட் பார்க்கணும். அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்.